நீங்கள் இன்னும் நம்ம விபிஐடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சைடில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். ஹாய் கைஸ், நீங்கள் பார்க்குற விபிஐடெக் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால் போன வாரம் டெக்னியூஸ் போடாமல் விட்டுட்டோம். ஸோ போன வார டெக்னீஷியன் இந்த வார டெக்னீஷியன் சேர்த்து நம்ம இன்னைக்கு டெக்னியூஸ் பண்ண போகிறோம். அதனால் வாங்க இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மொதல் டெக்னீஷியன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவோட தான். மோட்டோ பார்த்தீங்கன்னா மோட்டோ எக்ஸ் ஃபோர்னு சொல்லி ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா மோட்டோ எக்ஸ் சீரீஸில் நமக்கு லான்ச் பண்ணதில்லை, இதுதான் புது மாடல். ஏற்கனவே மோட்டோ ஜி சீரீஸும் இசட் சீரீஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்பவே நல்லா வந்ததுன்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டோ எக்ஸ் ஃபோர்னு சொல்லி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா 5.2 inch ஸ்க்ரீன் சைஸு. அது பார்த்தீங்கன்னா 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான், 18:9 அவங்க கொண்டு வரல. இது பார்த்தீங்கன்னா 3000 mAh பேட்டரியோடையும் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 8 MP கொண்டு வந்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 256 GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மோட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோன் கொண்டு வந்துருக்குறாங்க. மோட்டோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஏன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃபோன் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டெக்னியூஸும் பார்த்தீங்கன்னா மோட்டோவோட தான். மோட்டோ பார்த்தீங்கன்னா சோனிக்குன்னு சொல்லி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா சோனிக்லே 100, 150, 200, 270 இந்த நாலும் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 100, 150 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மணி நேரம் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா சார்ஜ் நிற்கும்னும், 200, 270 மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மணி நேரம் சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 50 அங்குலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸ் வச்சால் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் கரெக்டாக அவங்க செட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1499 ரூபா 1500 ரூபாலேருந்து 2500 ரூபா வரைக்கும் இந்த மாடல்களில் இவங்க கொண்டு வந்துருக்குறாங்க இந்த சோனி ப்ளூடூத் ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டெக்னியூஸ் பார்த்தீங்கன்னா ஒன்மோரோட தான். ஒன்மோர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்செட் கம்பெனியிலே மிகப்பெரிய பிரபலமான கம்பெனின்னு நம்ம சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்மோர் ட்ரிபிள் டிரைவர்னு சொல்லி ஒரு ஹெட்ஃபோனை கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் டிரைவர்ஸாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல பேஸும் நல்ல வோக்கல் சாங்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கேட்கும். அந்த மாதிரி இதில் ஹை வால்யூம் வச்சிங்கன்னா உங்களோட அதில் இருக்கிற சவுண்ட்ஸ்லாம் வெளியில் கேட்குற மாதிரி இதில் இருக்குது. ஸோ இந்த ஓகையோட விலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 9000 ரூபாய்க்கு வந்திருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லின்னு நம்ம சொல்லலாம், ஆனால் இது ரொம்பவே நல்லாவும் இருக்குது. இது ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் கேட்கும். இவ்வளோ காஸ்ட்லியாக நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா, இந்த ஹெட்ஃபோனை பற்றின உங்களுடைய கருத்துக்கள்ங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டெக்னிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட தான். கூகுள் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற நிறைய ஆப்ஸ் அவங்க டிலீட் பண்ணிக்கிட்டே வராங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூகுளில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் உருவாக்கிட்டாங்க. கூகுள் யூடியூபர்ஸ், கூகுள் அப்ளிகேஷன் உருவாக்குறவங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேக்காக ரெடி பண்ணுறாங்க. எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி சும்மானாலும் ஹெட்டிங் தமிழ் மாதிரி அவங்க கொடுத்து உங்களை இன்ஸ்டால் பண்ண வச்சு இந்த மாதிரிலாம் நிறைய கூகுள் ப்ளே ஸ்டோரில் நடக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபேக்கான ஆப்ஸ் எல்லாம் அவங்க டிலீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மூலமாக நமக்கு ரொம்ப நல்ல ஆப்ஸ் கொண்டு வரணுங்கிறதுக்கு இதோட கூகுள் நிறுவனம் கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் வாட்ச் டைம் அண்டு சப்ஸ்கிரைபர் பேஸ் வச்ச மாதிரி இப்போ இதுலேயும் ரொம்பவே நல்லா இருந்தால் தான் நாங்கள் கொண்டு வருவோங்கிற அளவுக்கு கூகுள் நிறுவனம் கொண்டு வந்துட்டாங்க. இதை பற்றின உங்களுடைய கமெண்ட்டுகளையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டெக்னியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவோடது. விவோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனுக்கு கீழே ஃபிங்கர் பிரிண்ட் கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் கொண்டு வர பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சாங்கன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா பின்னாடி இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணுறத விட முன்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ரொம்பவே நல்லது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு மிட்ரேஞ்ச் ஃபோன் 10,000 ரேஞ்சுக்கு அவங்க ஃபோன்ஸ்லாம் கொண்டு வந்துடுவாங்க. இதே மாதிரி மற்ற நிறுவனம் கொண்டு வந்தாங்கன்னா இன்னுமே வேலை வேகமாக குறையும். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 40,000 ரூபா கிட்ட விவோ கம்பெனி கொண்டு வரலான்ங்கிற அளவுக்கு ரூமர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. இதே மாதிரி நிறைய ஃபோன்ஸ்லேயும் வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால் வரணும்னா வர வேண்டாமா,
இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குதா பிடிக்கலையாங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக் நியூஸும் பார்த்தீங்கன்னா விவோவோட, விவோ பார்த்தீங்கன்னா விவோ வி எக்ஸ் பிளேன்னு சொல்லி ஒரு மாடல் கொண்டு வரப்போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 GB ரேமோட விவோ கம்பெனி கொண்டு வருவாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 8 GB ரேமே அதிகம்தான். ஏன்னா இப்போ நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஒன் பிளஸ் 5T பார்த்தீங்கன்னா 8 GB ரேம், 128 GB மாடல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 8 GB ரேம்லேயே நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் விவோ கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 10 GB ரேம் சொல்லி கொண்டு வராங்க. நமக்கு ரேமை விட அதில் இருக்கிற ப்ராசஸர் எல்லாமே தான் முக்கியம். விவோ கம்பெனி எப்பவுமே கொஞ்சம் லோ எண்ட் ப்ராசஸர் கொடுத்த ஹை எண்ட் ரேஞ்சுக்கு தான் வித்துட்டு இருப்பாங்க. இதே மாதிரி விவோ கம்பெனி 10 GB ரேமோட இப்போ புதுசாக கொண்டு வராங்க. இதில் எவ்வளோ அவங்க வேலை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க இதெல்லாம் எதுவுமே நமக்கு இன்னும் தெரியலை. ஆனால் ரூமர்ஸில் 10 GB ரேம் நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த ஃபோனை பற்றின உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கைஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம யூபிஐ டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். புதுசாக வர்றவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஒன்று தெரியும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.